அறிவிப்பு உலகை அச்சுறுத்தும் கொடிய கொரோனா வைரஸ் கிருமியை ஒழிக்க அரசு எடுத்துள்ள முயற்சிக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் காவல்துறை உங்களை கண்காணிக்கிறது கூடியவரை வீட்டிலேயே இருங்கள் அரசு உத்தரவுக்கு மதிப்பு அளியுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் காவல்துறையை மீறி நான்கு ஐந்து பேர் வெளியில் சுற்றுவதை வேடிக்கை பார்க்க மாட்டோம் சட்டம் தன் கடமையை செய்யும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியபடி சுத்தமாக இருங்கள் உங்கள் வீடுகள் அருகில் யாராவது கொரோனா பாதிப்பில் உள்ளார் என்பதை அறிந்தால் உடனே வணக்கம் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள் மூன்று அமைச்சர்கள் பதினேழு அரசு ஊழியர்கள் அதாவது பியூரோகிராட் நாற்பதுக்கும் மேற்பட்ட விவசாய தலைவர்கள் அனைவருமே சேர்ந்து ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நாலரை மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தைக்கான அந்த முடிவு தான் என்ன அந்த ரிசல்ட் தான் என்ன அதாவது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இரண்டு கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதான் இதைத்தான் நம் நாட்டு அமைச்சர்கள் கூறி வருகிறார்கள் மகாபாரதத்தில் எப்படி சகுனி தாயக்கட்டையை உருட்ட தொடங்கினாரோ அதே பிரகாரம் இந்த அமைச்சர்கள் அந்த தாயக்கட்டை விளையாட்டை தொடங்கிவிட்டார்கள் மக்களை பிரித்து விவசாயிகளை பிரித்து இந்த போராட்டத்தை எப்படியாவது விட வேண்டும் இந்த விவசாயிகளை பிரித்தால் மட்டும்தான் இவர்களுடைய ஆட்டம் தொடங்கும் என்று இவர்களுக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது இந்த விவசாயிகளை பிரித்தால் மட்டும்தான் இவர்கள் ஆசைப்பட்டபடி அந்த மூன்று வேளாண் சட்டத்தை திணிக்க முடியும் என்று இந்த நபர்களுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது அதனால் இந்த விவசாயிகளை பிரித்து ஆளும் வேளையில் இறங்கிவிட்டார்கள் இந்த நபர்கள் சகுனி மகாபாரதத்தில் இப்படி அந்த ஆட்டத்தை தொடங்கினாரோ அதே பிரகாரம் இந்த அமைச்சர்களும் அந்த ஆட்டத்தை தொடங்கிவிட்டார்கள் விவசாயிகளை பிரித்து விட வேண்டும் அப்படி விவசாயிகளை இவர்களால் உடைக்க முடியுமா என்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அப்படி விவசாயிகள் உடைந்து விட்டால் இந்த போராட்டத்தின் கெதி என்னவாக இருக்கும் என்று அடுத்த கேள்வி உண்மையிலேயே நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இந்த மூன்று வேளாண் சட்டத்தை ரத்து செய்து எம்எஸ்பியை ஒரு சட்டமாக கொண்டு வர இருக்கிறார்களா என்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த அனைத்து கேள்விகளுக்கான பதிலை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இந்த தாயக்கட்டை விளையாட்டிற்கான இரண்டு படங்களை காட்ட ஆசைப்படுகிறேன் ஒருபுறம் ஐந்தாவது முறையாக நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் வெளிவந்த படம் அதாவது நம் நாட்டு விவசாயிகள் அரசாங்கம் அளித்த அந்த சாப்பாட்டை உதறி தள்ளிட்டு என்னுடைய நண்பர்கள் என்னுடைய கூட்டாளிகள் எப்படி வெளியில் அமர்ந்து கொண்டு சாப்பிடு வருகிறார்களோ அதே சாப்பாட்டை தான் நாங்கள் இங்கே சாப்பிடுவோம் என்று தரையில் அமர்ந்து கொண்டு அவர்கள் கொண்டு வந்த சாப்பாட்டை மட்டும்தான் அவர்கள் சாப்பிட்டார்கள் இதே பாணியில் இந்த முறையும் நம் நாட்டு விவசாயிகள் சாப்பிட தொடங்கியவுடன் நம் நாட்டு அமைச்சர்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அவர்களுடன் ஒரு நல்ல நட்பை எடுத்து காட்டினார்கள் அதாவது நம் நாட்டு விவசாயிகளுக்காக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய நன்மைக்காக தான் இந்த அனைத்து விஷயங்களையுமே செய்து வருகிறோம் என்று அந்த படத்தை வெளிக்காட்டினார்கள் இந்த நபர்கள் ஆனால் அதற்கு பின்னாடி உள்ள சூழ்ச்சியை நீங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும் நம் நாட்டு அரசியல்வாதிகள் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த விஷயத்தை ஒத்துக்கினார்கள் எந்த விஷயத்தை பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்ற அந்த விஷயத்தை நீங்கள் நன்றாகவே புரிந்து கொள்ள வேண்டும் நம் நாட்டு விவசாயிகள் எடுத்து வைத்த நான்கு கோரிக்கைகளிலிருந்து நம் நாட்டு மத்திய இரண்டு கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள் அதாவது முதல் கோரிக்கை சப்சிடைஸ்ட் மின்சாரம் தொடர்ந்து கடித்து கொண்டே இருக்கும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இதே சப்சிடைஸ்ட் முறையில் கடித்து கொண்டிருந்த அந்த மின்சாரத்தை ரத்து செய்து விட்டார்கள் இந்த கோரிக்கைக்குப் பெண் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட விஷயம் இது மட்டும்தான் அதாவது சப்சிடைஸ் முறையில் அந்த குறைந்த வரையில் உங்களுக்கு மின்சாரம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்று இரண்டாவது கோரிக்கை நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட இரண்டாவது கோரிக்கை பரேலி கானூன் அதாவது வடநாட்டிற்கு போனீர்கள்னா அறுவடைக்கு பெண் வைக்கோலை எரிக்கும் பழக்கம் அங்கே உள்ள விவசாயிகளுக்கு இருந்தது அதனால் ஒட்டுமொத்த வடநாட்டிலேயே பொல்யூஷனுடைய பிரச்சனை பல மடங்கு அதிகரித்து வந்தது அந்த பொல்யூஷனை கட்டுப்படுத்துவதற்காக நம் நாட்டு மத்திய அரசாங்கம் எடுத்த இந்த ஸ்டெப் பரேலியை நீங்கள் எரித்தீர்கள்னா அந்த வைக்கோலை நீங்கள் எரித்தீர்கள்னா ஐம்பது நாயிரம் அவதாரம் அதற்கும் மேலே உங்களுக்கு சிறை தண்டனையும் கிடைக்க இருக்கிறது என்று நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கூறியது ஆனால் இந்த வைக்கோலை எப்படி சரி கட்டுவது இதை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுவது என்ற எந்த விதமான வேலையும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் பார்க்கவில்லை நேரடியாக உங்களுக்கு அபதாரம் அல்ல உங்களுக்கு ஜெயிலுக்கான அந்த சட்டத்தை திணித்து விட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இந்த முறை அந்த சட்டத்தை தான் நீக்கி அதாவது இந்த பரேலி கானூன் என்கிற இந்த சட்டத்தை ரத்து செய்து விட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இது வந்து வெறும் பேச்சுவார்த்தை மட்டும்தான் இன்னும் இது அமலுக்கு வரவில்லை அதாவது உங்களுக்கு சப்சிடைஸ்ட் வழியாக அந்த மின்சாரம் கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த பரேலி என்கிற சட்டத்தை நாங்கள் நீக்க தயாராக இருக்கோம் என்று இதற்கு பின் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாத அந்த இரண்டு மிக முக்கியமான கேள்விகள் எம்எஸ்பி எம்எஸ்பியை சட்டமாக மாற்றுவது இன்னொன்று இந்த மூன்று வேளாண் சட்டத்தையும் ரத்து செய்வது இந்த இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை பற்றி நம் நாட்டு அரசியல்வாதிகள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நம் நாட்டு மத்திய அரசாங்கப்படி இந்த சட்டங்களை நாங்கள் நீக்கப் போவதில்லை எம்எஸ்பியை நாங்கள் சட்டமாக மாற்ற தயாராக இல்லை என்ற அந்த மெசேஜஸ் தான் கொடுத்து வருகிறார்கள் இருபத்தைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது அன்று இந்த போராட்டம் டெல்லியில் தொடங்கியது அதற்கு பின் ஆறு முறை பேச்சுவார்த்தையும் நடந்தது இந்த ஆறு முறை நடந்த பேச்சுவார்த்தையில் எம்எஸ்பியை நாங்கள் சட்டமாக மாற்ற முடியாது மூன்று வேளாண் சட்டத்தை நாங்கள் திரும்ப பெற முடியாது என்று தான் நம்ம மத்திய அரசாங்கம் கூறி வருகிறது நம் நாட்டு விவசாயிகள் டெல்லியில் போராடி வருகிறார்கள் கடந்த தொண்ணூறு நாட்களுக்கும் மேலே நம் நாட்டு விவசாயிகளுடைய போராட்டம் தொடங்கி தான் வருகிறது இன்னைக்கு டெல்லியில் உள்ள அந்த டெம்பரேச்சரும் கொஞ்சம் கேட்டுவிடுங்கள் கடந்த பதினாலு வருடத்தில் எல்லாத்துக்கும் கீழே இருந்த டெம்பரேச்சர் இன்னைக்கு மட்டும்தான் அதாவது ஒரு டிகிரி டெம்பரேச்சர் அந்த ஒரு டிகிரி டெம்பரேச்சரிலும் நம் நாட்டு போராளிகள் நம் நாட்டு விவசாயிகள் தன்னுடைய போராட்டத்தை விடாமல் நடத்தி தான் இருக்கிறார்கள் அப்படி நம் நாட்டு விவசாயிகள் போராடி வரும் இந்த போராட்டம் வெல்லுமா இல்லையா என்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது நம் நாட்டு அரசாங்கம் கூறும்படி எம்எஸ்பியை சட்டமாக மாற்ற முடியாது இந்த மூன்று வேளாண் சட்டத்தை நாங்கள் வாபஸ் பெற முடியாது என்று நம் நாட்டு விவசாயிகளுடைய நிலைமையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு டிகிரி டெம்பரேச்சரிலும் எண்பது வயசுக்கும் மேற்பட்ட எத்தனையோ விவசாயிகள் அங்கு போராடி வருகிறார்கள் தன்னுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய வருங்காலத்து சன்னதிக்காக போராடி வருகிறார்கள் உங்களுக்காக போராடி வருகிறார்கள் எனக்காக போராடி வருகிறார்கள் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் இந்த மூன்று வேளாண் சட்டங்களில் நடக்க இருக்கும் அந்த திருத்தங்களாக இருக்கட்டும் நம் நாட்டு விவசாயிகள் நீதிமன்றங்களை நாடி போவதாக இருக்கட்டும் இந்த அனைத்து விஷயங்களை பற்றி மட்டும்தான் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஜனவரி நாலாம் தேதி பேச இருக்கிறார்கள் ஆனால் இந்த பேச்சுவார்த்தையிலும் எம்எஸ்பியை சட்டமாக மாற்றுவது அல்ல இந்த மூன்று வேளாண் சட்டத்தை வாபிஸ் பெறுவதாக இருக்கட்டும் இதை பற்றி நம் நாட்டு மத்திய அரசாங்கம் பேசாது இதுதான் உண்மை இதை நம் நாட்டு விவசாயிகள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் நம் நாட்டு விவசாயிகள் என்ன செய்தாலும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இந்த இரண்டு விஷயங்களையும் செய்யாது என்கிறது தான் மிக பெரிய உண்மையாக இருக்கிறது இதற்கான காரணம் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் இந்த மூன்று வேளாண் சட்டங்கள் ரிஃபார்மின் அது உண்மை அல்ல ஐஎம்எஃப் அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் மற்றும் வேர்ல்ட் பேங்க் வைத்த அந்த கோரிக்கைகள் இதற்கு மேல் இந்தியாவிற்கு பணம் தேவைப்பட்டால் நாங்கள் கூறும்படி இந்த மூன்று ரிஃபார்ம்ஸ்களை நீங்கள் ஆக வேண்டும் என்று லேண்ட் ரிஃபார்ம் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் மற்றும் லேபர் ரிஃபார்மை நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் வேர்ல்ட் பேங்க் மற்றும் ஐஎம்எஃப் இந்தியாவிற்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் அதற்கு பின் தான் இது போன்ற சட்டங்கள் இந்தியாவிற்குள் திணிக்கப்பட்டு வருகிறது லேண்ட் ரிஃபார்ம் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இதற்கு நடுவில் லேபர் ரிஃபார்மையும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் திணித்து விட்டது எட்டு மணி நேரம் ஒரு தொழிலாளருடைய வேலை பார்க்கும் நேரமாக இருந்தது அந்த எட்டு மணி நேரம் இப்போது பத்திலிருந்து பன்னெண்டு மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டது எத்தனை நபர்களுக்கு இது தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் உங்களுக்கு அக்கம்பக்கத்தில் இருக்கும் அந்த தொழிலாளர்களிடம் போய் கேட்டுப்பாருங்கள் எத்தனை மணி நேரம் நீங்க வேலை பார்த்து வருகிறீர்கள் என்று இதற்காக எந்த விதமான ஒவ்வொரு டைமும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை அந்த எட்டு மணி நேரமாக இருந்த அந்த காலகட்டம் இன்னைக்கு பத்திலிருந்து பன்னெண்டு மணி நேரமாக உயர்த்திவிட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அதற்கு மேல் நம் நாட்டு தொழிலாளர்கள் எதற்காக இதற்கான போராட்டத்தை செய்ய மாட்டேங்கிறார்கள் எதற்காக நம் நாட்டு தொழிலாளர்கள் இதை எதிர்த்து தன் குரலை எழுப்ப மாட்டேங்கிறார்கள் என்ற கேள்விக்கு அவர்களுடைய பதில் அடுத்த நேர சாப்பாட்டுடன் இணைந்திருக்கிறது நம் நாட்டு தொழிலாளர்களுடைய இந்த வழிதான் இந்த வேதனைதான் தான் இது போன்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு சுலபமான வழியாக மாறிவிட்டது அதாவது நம் நாட்டு தொழிலாளர்கள் மீது எந்த விதமான சட்டத்தையும் திணித்து விடலாம் இந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்கு முன்னாடி நம் நாட்டு அரசாங்கத்தின் மீது இருக்கும் அந்த ப்ரெஷரையும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள் அதாவது ஐஎம்எஃப் மற்றும் வேர்ல்ட் பேங்க் நம் நாட்டு அரசாங்கத்துடன் தான் தொடர்பு கொண்டு தன்னுடைய கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள் ஐஎம்எஃப் அல்ல வேர்ல்ட் பேங்க் நேரடியாக எந்த விதமான விவசாயியிடம் லேபரிடம் போய் பேச்சுவார்த்தையை நடத்த மாட்டார்கள் அதற்கான வேலையை ஒப்படைத்து ஒப்படைத்துவிடுவார்கள் அரசாங்கத்தின் பிரச்சனையும் கொஞ்சம் பாருங்கள் இந்தியா போன்ற நாட்டில் விவசாயி மற்றும் இந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறு கோடியாக இருக்கிறது நிலம் உரிமையாளர்கள் நிலம் வைத்திருக்கும் அந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை மட்டும் ஐந்து கோடியாக இருக்கிறது அந்த விவசாய துறையில் விவசாய கூலியாக பணிபுரியும் அந்த நபர்களுடைய எண்ணிக்கை ஏழு கோடியே முப்பது லட்சமாக இருக்கிறது வெறும் தொழிலாளர்கள் மட்டும் ஒவ்வொரு ஃபேக்டரி கம்பெனிகளை போய் தொழில் பார்த்து வரும் அந்த நபர்களுடைய எண்ணிக்கை மட்டும் பதினாலு கோடியாக இருக்கிறது ஆக மொத்தம் இருபத்தி ஆறு கோடி விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் இதற்கு மேல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த அக்ரிகல்ச்சரையே பேஸ் பண்ணி விவசாயத்தையே இருக்கும் மற்ற நபர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஒம்பது கோடியாக இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் எழுபத்தஞ்சு கோடி நபர்கள் இந்தியாவில் இருக்கும் எழுபத்தஞ்சு கோடி நபர்கள் நம்பி இருக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே விவசாயியாக வேலை பார்க்கும் நபர்களுடைய எண்ணிக்கை வெறும் பன்னெண்டு கோடி மட்டும்தான் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் எதற்காக எம்எஸ்பியை சட்டமாக மாற்ற மறுத்து வருகிறார்கள் எதற்காக இந்த மூன்று வேளாண் சட்டத்தை ரத்து செய்ய மறுத்து வருகிறார்கள் என்ற அந்த கேள்விக்கான பதிலை பார்க்க இருக்கிறீர்கள் அதற்காக இந்த அனைத்து டேட்டாவையும் நீங்கள் பார்க்க அவசியமாக இருக்கிறது இந்த டேட்டாவை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம் நாட்டு அரசாங்கத்தின் அந்த சுச்சுவேஷனை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் எப்படி நம் நாட்டு அரசியல்வாதிகள் தனக்கு மேல் வந்த அந்த சுச்சுவேஷனை மக்கள் மீது திணித்து வருகிறார்கள் நம் நாட்டு விவசாயிகள் மீது திணித்து வருகிறார்கள் என்ற அனைத்து விஷயங்களுமே இந்த டேட்டாவிற்கு பின் தான் உங்களுக்கு புரிய இருக்கிறது வெள்ளையர்கள் எப்படி நம் நாட்டை ஆண்டு வந்தார்களோ அதே பிரகாரம் தான் ஒரு சில கம்பெனிகள் இன்னைக்கு ஒட்டுமொத்த அக்ரிகல்ச்சர் செக்டரை ஆண்டு வருகிறார்கள் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நம் நாட்டு விவசாயிகளுக்கு கொண்டு வந்துள்ள ரெஃபார்ம் என்று கூறி வருகிறார்கள் இந்த மூன்று வேளாண் சட்டத்தால் நம் நாட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துவிடும் என்று உண்மை அது இல்லை இந்த வேளாண் சட்டம் நம் நாட்டு விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டமே அல்ல இந்த வேளாண் சட்டம் வெறும் கார்ப்பரேட்டுகளுக்காக மட்டும்தான் கொண்டு வந்த சட்டம் என்று நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் அதற்காக நம் நாட்டு இண்டஸ்ட்ரீஸ்களுக்கு வர இருக்கும் அந்த லாபத்தை மட்டும் பார்த்து அக்ரிகல்ச்சர் செக்டரில் பணிபுரிந்து வரும் இந்த மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிகளுடைய கணக்கை மட்டும் பாருங்கள் ஜேகே அக்ரிகல்ச்சர் ஒரு வருடத்திற்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் ரெவென்யூவை மட்டும் பார்த்து வருகிறார்கள் லாபத்தை மட்டும் பார்த்து வருகிறார்கள் மார்க்கெட் கேப் நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் ஹெச்பிசி பயோசைன்ஸ் கம்பெனி இந்த நிறுவனத்திற்கு வரும் லாபம் நானூற்றி பதினாலு கோடி ரூபாய் ரகுவன்ஷ் அக்ரோ ஃபார்ம் என்கிற இந்த கம்பெனிக்கு வரும் லாபம் மட்டும் நானூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் காவேரி சீட்ஸ் வெறும் சீட்ஸ் விதைகளை தயாரிக்கும் இந்த கம்பெனி இதற்கான வருட வருமானம் எட்நூற்றி எட்டு கோடி ரூபாய் இவர்களுடைய மார்க்கெட் கேப் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் நார்த் பயோ ஜெம்ஸ் இந்த கம்பெனிக்கான வருமானம் முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் அறுநூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபாய் குட் விக்ஸ் என்கிற இன்னொரு கம்பெனி எட்நூற்றி மூணு கோடி ரூபாய் இந்த கம்பெனிக்கு வருட வருமானம் வருகிறது அனைத்திற்கும் மேலே பாம்பே பூம்ரா ட்ரேடிங் கார்பரேஷன் என்கிற இந்த கம்பெனிக்கான வருமானம் பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் மட்டும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதாவது விவசாயத்தையே நம்பியிருக்கும் இந்த கம்பெனிகளுடைய வருமானத்தை பாருங்கள் ஒரு விவசாயியுடைய வருமானத்தையும் பாருங்கள் மீண்டும் அதே கேள்விதான் வருகிறது நம் நாட்டு மத்திய நம் நாட்டு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கேட்க மறுத்துவிட்டால் நம் நாட்டு விவசாயிகள் என்ன செய்யப் போறார்கள் என்று நம் நாட்டு விவசாயிகளிடம் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது என்ற அந்த விஷயம்தான் முன் வருகிறது வரும் நான்காம் தேதி அதாவது ஜனவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபது அன்று நம் நாட்டு விவசாயிகள் என்னெல்லாம் கேள்விகளை கேட்க வேண்டும் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து என்னெல்லாம் கேள்விகளை கேட்க வேண்டும் என்று அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு முன் இன்னொரு டேட்டாவையும் நீங்கள் பார்க்க வேண்டும் பஞ்சாப் மாநிலத்திற்கு மட்டுமான இந்த டேட்டாவை பாருங்கள் மீதமுள்ள ஒட்டுமொத்த நாட்டிற்கான டேட்டா நீங்களே புரிந்து கொள்ளலாம் வெறும் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கும் அந்த நடுத்தரகர்களுக்கான அந்த வருமானம் ஆரத்திக்கான வருமானம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு மிகப்பெரிய தொகை நம் நாட்டு விவசாயிகளுடைய லாபத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த ஆரத்தி எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தான் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது ஆனால் இதற்கான உண்மையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வெறும் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து நடுத்தரகர்களுக்கு போய் சேர்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கூறும்படி ஆனால் இந்த ஃபர்டிலைசர் கம்பெனிகள் உரம் தயாரிக்கும் கம்பெனிகளுக்கு மட்டும் ஒரு வருடத்திற்கு போய் சேரும் லாபம் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் வெறும் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து மட்டுமே இதற்கு மேல் இருந்து வரும் அந்த வருமானத்தையும் கொஞ்சம் பாருங்கள் இதே விவசாயிகள் கொடுக்கும் அந்த பணம் ஆயிரம் கோடி ரூபாய் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் தயாரிக்கும் அந்த கம்பெனிகளுடைய வருமானம் மூவாயிரம் கோடி ரூபாய் பஞ்சாபில் இருக்கும் மொத்த ஏபிஎம்சி அதாவது ஏபிஎம்சி மண்டிகளோட எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஏபிஎம்சி மண்டிகளிலிருந்து வரும் அந்த மார்க்கெட் டாக்ஸ் அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான அந்த வரி அரசாங்கத்திற்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் போய் சேர்கிறது நேரடியாக வெறும் வரி மட்டும் சிந்தித்து பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆரத்திக்கு போய் சேர்கிறது தான் இந்த மூன்று வேளாண் சட்டத்தை கொண்டு வந்துள்ளோம் ஆனால் பதினஞ்சாயிரம் கோடி ஆயிரம் கோடி மூவாயிரம் கோடி மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த வழியாக போகிறது அதை பற்றி நம் நாட்டு அரசாங்கம் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் முன்வரவில்லை இப்போதான் உங்கள் மனதில் இன்னொரு கேள்வி வரும் நம் நாட்டு அரசாங்கத்தின் கையில் எதுவுமே இல்லையா என்று நம் நாட்டு அரசாங்கம் தானாகவே எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாதா என்கிற கேள்விதான் உங்கள் மனதில் வரும் அதற்கான பதில் ஆமாம் நம் நாட்டு அரசாங்கத்தின் கையில் எதுவுமே இல்லை நம் நாட்டு அரசாங்கம் இந்த விவசாய துறையை தன் கையிலிருந்து எப்பவோ இழந்து விட்டார்கள் என்பது உண்மையாக இருக்கிறது நம் நாட்டு அரசாங்கத்தால் இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவை நடத்த முடியாது என்கிறது தான் உண்மை நம் நாட்டு அரசாங்கம் எம்எஸ்பியை சட்டமாக மாற்ற முடியாது என்கிறது தான் உண்மையாக இருக்கிறது நம் நாட்டு அரசாங்கத்தின் நிலைமை இதுவாக தான் இருக்கிறது அதற்காக அனைத்து உதாரணத்தையும் எடுத்துக்கூறுகிறேன் பாருங்கள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் நஷ்டம் உச்சக்கட்டத்தில் போய்விட்டது அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தீவலாகிவிட்டது அதுதான் உண்மை எப்படி என்றால் மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்திற்கு இதே ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வழியாக தான் ராஷனை வழங்கி வருகிறார்கள் அந்த சப்சிடைஸ் ரேட்டில் ராஷனை வழங்கும் போது மீதமுள்ள பணத்தை மத்திய தான் இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற இந்த நிறுவனத்திற்கு வழங்கி வருகிறார்கள் ஆனால் ஒரு சில வருடமாக பட்ஜெட்டிலே ஒதுக்கப்படும் இந்த தொகையை மத்திய அரசாங்கம் எஃப்சிஐக்கு ஏதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிடம் கொடுப்பதில்லை ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மீது இருக்கும் அந்த செலவுகளையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள் அதாவது ஆப்ரேஷனல் காஸ்ட் ஒட்டுமொத்த இந்தியாவில் அங்கங்கே போய் விவசாயிகளிடம் பொருட்களை வாங்கும் அந்த பணிக்கான தொகை அதற்கு மேலே ப்ரிக்யூர்மெண்ட் காஸ்ட் விவசாயிகளிடம் போய் அந்த விளைந்த பொருட்களை வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணும் அந்த செலவு அதற்கு பின் வாங்கின பொருட்களை ஸ்டோர் செய்கிறதற்காக செலவாகும் அந்த பணம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு டிரான்ஸ்போர்ட் செய்யும் அந்த தொகை இந்த அனைத்திற்குமே எஃப்சிஐக்கு பணம் தேவைப்படுகிறது ஆனால் மத்திய அரசாங்கம் அந்த பணத்தை கொடுக்க மறுத்து வருகிறார்கள் அல்ல அவர்களால் கொடுக்கவே முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டை கொஞ்சம் பார்த்துவிடுங்கள் அதாவது சப்சிடைஸ் ரேட்டில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஒதுக்கின அந்த பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் கோடி ரூபாய் அதிலிருந்து எஃப்சிஐக்கு போக இருந்த அந்த தொகை ஒரு லட்சத்தி நாற்பது கோடி ரூபாய் ஆனால் இந்த பணம் எஃப்சிஐயிடம் போகவில்லை கடந்த ஆறு வருடத்தில் எப்படி மோடி அரசாங்கம் எஃப்சிஐயை நஷ்டத்தில் தள்ளி ஒரு கார்பரேட்கான வழியை ஏற்படுத்தி விட்டார்கள் அதையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள் ஒரு சட்டம் வருவதற்கு முன்னாடியே அந்த சட்டத்திற்கான தேவையை உள்திணித்து விடுகிறார்கள் இந்த நபர்கள் ஒரு லாபத்தை கொடுத்து வரும் அந்த கம்பெனியை நஷ்டத்தில் தள்ளிவிட்டு இது ஒரு ஃபெயிலியரான சிஸ்டம் என்று மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகிறார்கள் இந்த நபர்கள் அந்த விஷயத்திற்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிளையும் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி நாலுலேருந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கம் கடந்த பத்து ஆண்டு காலமாக எஃப்சிஐ மீது ஏற்பட்ட அந்த நஷ்டம் வெறும் தொண்ணூற்றி ஓராயிரத்தி நானூற்றி ஒரு கோடி ரூபாய் அதே மோடி அரசாங்கத்தையும் கொஞ்சம் பார்த்து விடுங்க இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினஞ்சு மோடி அரசாங்கம் வந்துவிட்டது மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் இருந்த அந்த கடன் தொகை எஃப்சிஐ மேலே இருந்த அந்த கடன் தொகை தொண்ணூற்றி ஓராயிரத்தி நானூற்றி ஒரு கோடி ரூபாயிலிருந்து அதிகரித்து ஒரு லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்து விட்டது அதற்கு மேல் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்தது அதே கடன் தொகை இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி ரூபாயாக மீண்டும் அதிகரித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் ஆண்டு இரண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயாக அதிகரித்தது அதற்கு மேல் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுக்கான அந்த ஃபைனான்சியல் இயர் அதாவது மார்ச் முப்பதாம் தேதி இருந்து எஃப்சிஐ மீது ஏற்பட்ட கடன் தொகை மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோடி இன்னைக்கு காலகட்டத்தில் இதையே ஆவரேஜ் எடுத்து பார்த்தீர்கள்னா இந்த கடன் தொகை கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாயும் தாண்டிவிட்டது அந்த அளவில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கடந்த ஆறே ஆறு வருடத்தில் எஃப்சிஐ மீது கடனை போட்டிருக்கிறார்கள் எஃப்சிஐக்கு சேரக்கூடிய அந்த பணத்தை கொடுக்காமல் எஃப்சிஐயை கடன் வாங்குவதற்கு தூண்டிவிட்டு அந்த சுச்சுவேஷனை ஏற்படுத்தி எஃப்சிஐ என்கிற நிறுவனத்தை இன்னைக்கு அழித்து விட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் எப்படி நம் நாட்டு அரசாங்கம் எஃப்சிஐ மீது இந்த அளவில் கடனை போட்டார்கள் என்று அந்த கதையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள் ஒரு நிறுவனத்தை எப்படி நஷ்டத்தில் ஏற்படுத்தி கார்ப்பரேட் நண்பர்களுக்கு அனைத்து லாபத்தையும் தேடி கொடுத்து வருகிறார்கள் என்ற அந்த கதை தான் இது எஃப்சிஐக்காக ஒவ்வொரு வருடமும் ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குவார்கள் மத்திய அரசாங்கம் ஆனால் அந்த பணத்தை எஃப்சிஐக்கு கொடுக்காமல் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இண்டியாவுக்கு கொடுக்காமல் அனைத்து பணத்தையுமே நீங்கள் பேங்கில் போய் கடனாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தூண்டிவிட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஆர்பிஐ ரெகுலேஷன் படி பல பேங்குகளில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கடனை வாங்கியது அது இன்னைக்கு என்பிஏவாகவும் மாறிவிட்டது எஃப்சிஐ பெற்ற அடுத்த பணத்திற்கான வழி மணி பாண்ட்ஸ்களை சந்தையில் இறக்கி அவர்களிடம் இருந்த அந்த பாண்ட்களை சந்தையில் இறக்கி அதிலிருந்தும் கொஞ்சம் பணத்தை பெரட்டினார்கள் அதிலும் பத்தாது என்று என்எஸ்எஸ்எஃப் என்ற நேஷ்னல் ஸ்மால் சேவிங் ஃபண்ட்ஸ் கிட்ட இருந்து பல விதத்தில் நம் நாட்டு எஃப்சிஐ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கடனை பெற்றுக்கொண்டார்கள் எட்டு புள்ளி எட்டு சதவீத இன்ட்ரெஸ்டில் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு ஃபுட் சப்சிடி என்கிற பெயரில் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை ஒதுக்கியது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் அதிலிருந்து இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் கடனாகவே இருந்தது இதே என்எஸ்எஸ்எஃப்பிற்காக இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு ஒரு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டது அதிலிருந்து நாற்பதுனாயிரம் கோடி ரூபாய் வெறும் இந்த கடன் தொகையாகவே போய்விட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் ஆண்டு ஒரு லட்சத்தி நாற்பது நாயிரம் ரூபாயை பட்ஜெட்டில் ஒதுக்கியது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அதிலிருந்து எழுபதனாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக கடனாகவே போய்விட்டது அதாவது ஐம்பது சதவீதம் தொகை கடனை அடைக்கிறதற்காகவே முடிந்து விட்டது இரண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் அதிலிருந்து தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் கடனை அடைத்தது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா படிப்படியாக எப்படி ஒரு நிறுவனம் தீவாலாகிவிட்டது எப்படி ஒரு நிறுவனம் சரிந்து விட்டது அழிந்து விட்டது என்ற கதையை நீங்க புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஒரு சில கார்பரேட் நண்பர்களுக்காக நம் நாட்டு அரசுக்கு சொந்தமான கம்பெனிகளை பிரைவேடைசேஷன் என்கிற பெயரில் வித்து அல்ல இது போன்ற விஷயங்களை செய்து அதை அழிக்கும் வேலையில் தான் இறங்கி இருக்கிறார்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் கோதுமையோட எம்எஸ்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரூபாய் அரிசிக்கான நெல்லுக்கான எம்எஸ்பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் தமிழகத்தில் இருக்கும் விவசாயிகளிடம் போய் கேளுங்கள் ஒரு மூட்டை நெல் இந்த விலைக்கு அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுகிறது என்று அரசாங்கம் எடுத்துக்கொள்வதில்லை அனைத்துமே பிரைவேட் கையில் தான் நாங்கள் விற்க கட்டாயப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் பதிலளிப்பார்கள் அதுவும் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் அரசாங்கத்தின் எம்எஸ்பி விலை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் ஆனால் இந்த விலைக்கு எடுக்கிறதற்காக யாருமே தயாராகவில்லை ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிடம் எந்தவிதமான பணமும் அல்ல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தன்னுடைய குடவுன்ஸ்களை நடத்துவதற்கு அவர்களிடம் எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மட்டும்தான் எம்எஸ்பி விலையில் நம் நாட்டு விவசாயிகளிடம் போய் அந்த பொருட்களை விளையும் பொருட்களை வாங்கி வந்தார்கள் அதுவும் வெறும் ஆறே ஆறு சதவீதம் மட்டும்தான் இன்றைக்கி அந்த ஆறு சதவீதம் பொருட்களை வாங்கும் நிலையில் கூட ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இல்லை என்கிறது தான் மிக பெரிய உண்மையாக இருக்கிறது அந்த நிலையில் தள்ளிவிட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் வரும் நாலாம் தேதி நான் போட்ட இந்த பதிவை மீண்டும் ஒரு முறை பாருங்கள் அன்னைக்கு நடக்கும் அந்த பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பின் எம்எஸ்பியை சட்டமாக ஆக்க மாட்டார்கள் இந்த மூன்று வேளாண் சட்டத்தை திரும்ப பெற மாட்டார்கள் அதற்கு பதிலாக ஒரு லாலிபாப்பை மட்டும் கொடுத்து விடுவார்கள் நாங்கள் இதில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறோம் என்று எம்எஸ்பிக்காக வேற ஏதோ ஒரு லாலிபாப்பை கொடுத்து விடுவார்கள் நம் நாட்டு விவசாயிகளை அனுப்புவதற்காக ஆனால் உண்மை என்னவென்றால் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எம் அந்த பிளாட்ஃபார்மாக இருந்த அந்த ரூட்டாக இருந்த அந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவை நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கடந்த ஆறரை வருடத்தில் சரித்துவிட்டது இந்த மூன்று வேளாண் சட்டம் கார்பரேட்டுகளுக்கான சட்டம் இதன் வழியாக தான் நம் நாட்டிற்குள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வர இருக்கிறது என்று நம்பி வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அதாவது நம் நாட்டு விவசாயிகளை வைத்து ஒட்டுமொத்த கார்ப்பரேட் செக்டருமே லாபத்தை பார்த்து வருகிறது நம் நாட்டு அரசாங்கம் அனைத்து லாபத்தையுமே இதே கார்ப்பரேட் கையில் மாற்றும் வேலையில் தான் இறங்கி இருக்கிறார்கள் அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மூன்று வேளாண் சட்டமும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் எம்எஸ்பியை அல்ல இந்த மூன்று வேளாண் சட்டத்தை வாபஸ் பெறமாட்டார்கள் என்று தான் உண்மையாக இருக்கிறது அந்த நிலையில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் சிக்கி கொண்டது நம் நாட்டை எப்படி நடத்துவது என்று கூட இந்த அரசியல்வாதிகளுக்கு புரியவில்லை நன்றி வணக்கம்